அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத சசிகலா பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் அதிமுகவை கைப்பற்ற சதி செய்வதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சசிகலாவை பொறுத்தவரை முதல்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு ஏடிஎம்கே மெம்பரே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு அடிப்படை உறுப்பினர் கிடையாது. ஒரு அடிப்படை உறுப்பினரே இல்லாதவர் எப்படி வந்து ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து சொந்தம் கொண்டாட முடியும்? எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கழகத்தோடு பேச முடியும்? ஸோ அந்த வகையில் ஒரு அடிப்படை உறுப்பினரே இல்லாதவர் ஒன்று. இரண்டாவது, அவரே என்ன சொன்னார், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் ஒதுங்கிற அரசியல் விட்டுன்னு சொன்னார். ஸோ ஒதுங்கி விடுகிறேன் என்று சொல்லி அதன் அடிப்படையில் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வாக்கு வித்தியாசம் டிராஸ்டிக்காக இருந்தது? இவ்வளோ டிஃப்ரென்ஸு, ஜஸ்ட் ஒன்லி ஒரு 3% 3% தான். கிட்டத்தட்ட 1,40,00,000 வாக்குகள் வந்து நாங்கள் வாங்கியிருந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பெரும்பான்மை மிக்க ஒரு பலமிக்க ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்குன்னு சொன்னார். ஸோ கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து புரட்சித்தலைவருடைய கொள்கையும் அதே போல் அம்மாவுடைய கொள்கையும் அதே போல் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் கட்சியை வழிநடத்தி இன்றைக்கு ஒற்றுமையாக இருந்து இன்றைக்கு வழிநடத்தப்படுவது காரணமாக ஒரு பலபுரிய கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. ஸோ இந்த இந்த எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகள் நாங்கள் செய்யப்படும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு அவங்க நினச்சது வேறு, தேர்தலுக்கு பின்பு முழுமையான அளவு நல்லவருக்கு வந்து கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தோல்வி இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை இது வந்து ஒரு வெற்றிகரமான தோல்வி தான், இது வந்து தோல்வி கிடையாது. எங்களை பொறுத்த வெற்றிகரமான தோல்வி, இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து அந்தளவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்து அதிமுகவில் நம்பிக்கை இருக்குது. ஸோ இது வந்து பொறுத்துக்கொள்ள முடியல, திருமதி சசிகலாவில் பொறுத்துக்கொள்ள முடியல. அதனால் வீண் குழப்பம் அதே போன்று கட்சி ஒரு குழப்பத்தை உருவாக்குவது என்பதற்காக இது போன்ற ஆடியோ அரசியலை இன்றைக்கு திருமதி சசிகலா செய்வது என்பது நிச்சயமாக எந்த அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதிமுகவில் சசிகலா அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை என்று உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.